ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் சுபத்ரா நாராயணன். நல்ல காரசாரமாக ஒரு சிக்கன் செமி கிரேவி எப்படி செய்யலாங்கிறத இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். சிக்கனை நல்லா சுத்தம் பண்ணிட்டு இதில் கல் உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். முதல்ல நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இங்கே ரெடியாக இருக்கு. ஒரு பவுலில் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், தயிர் 2 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மேரினேஷன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 30 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக செமி சிக்கன் கிரேவிக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இங்கே ரெடியாக இருக்கு. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன். 1/4 கப் துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, பூண்டுப்பால் 2, இஞ்சி 1 துண்டு, ஏலக்காய் 2, கிராம்பு 3, பட்டை 1. இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்ச மசாலா ரெடி ஆயிடுச்சு. அது இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, கருவேப்பிலை சிறிது, இது எல்லாத்தையும் சேர்த்து லேசாக வதக்கிக்கலாம். 1 வெங்காயம், உப்பு சிறிது. வெங்காயத்தை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி 1 சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும், அந்த அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சிக்கன் ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/2 கப் தேங்காய் பால், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் கருவேப்பிலை, இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை சேர்த்து கிளறி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணிக்கலாம். திரும்பவும் மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், எண்ணெய் பிரிஞ்சு இந்த சிக்கன் செமி கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக இதில் இந்த கொத்தமல்லி தூவி நம்ம அடுப்பு அணைச்சிக்கலாம். காரசாரமான இந்த சிக்கன் செமி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்டில் தென் சைனிங் சுபத்ரா நாராயணன். டேக் கேர். பை பாய்.